வணக்கம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கில் கரும்புள்ளையால் கொஞ்சம் அவஸ்தப்பட்டுருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு தோல் வகையும் தனித்துவமானது. ஒருத்தருங்களுக்கு வேலை செய்கிறது, இன்னொருத்தவங்களுக்கு வேலை செய்ய முடியாமல் போகலாம். கரும்புள்ளையால் பாதிக்கப்படுறவங்க பெரும்பாலும் மன அழுத்தத்தினாலும் பாதிக்கப்படலாம். எப்படி இதை வந்து பர்மனண்ட்டாக நீக்கிறது அப்படிங்கிறத பற்றி அதிகமாக யோசிக்காமல் இயற்கையான முறையில் நீக்கிறதுக்கு நம்ம ஒரு சில வழிமுறைகளை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆவி பிடிக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணீரை கொதிக்க வச்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம ஆவி பிடிக்கணும். இந்த மாதிரி செஞ்சுங்கிறதன் மூலமாக ஆவி பிடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மூக்கில் இருக்கிற இறந்த செல்களை ஒரு ஸ்பூனோ இல்லைனா அதுக்குன்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சோ நம்ம அந்த கரும்புள்ளிகளை எடுக்கும்போது கரும்புள்ளிகளை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடாவை தண்ணீரில் கலந்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷங்களுக்கு இதை நம்ம மூக்கில் வட்ட வடிவத்தில் மெதுவாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுவணும். பேக்கிங் சோடா ஒரு இயற்கையான எக்ஸ்போலியேட்டராக செயல்படுறதுனால இறந்த அரும செல்கள் அப்புறம் தொல்லை தரும் கரும்புள்ளிகளை விரட்டி அடிக்கிறதுக்கு இது உறுதுணையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேன் மற்றும் லவங்கப்பட்டை, இதை வந்துட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி தயார் செஞ்சுட்டு அதை வந்துட்டு நம்மளோட மூக்கில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு தடவிட்டு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். தேனின் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் லவங்கப்பட்டியின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் திறனுடன் இணைந்து துளைகளை அவிழ்த்து அந்த கரும்புள்ளிகளை கட்டுப்படுத்த உதவி செய்யுது. இந்த 15 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம அதே மாதிரி ஸ்பூனோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோ வச்சு அதை ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். மறுபடியும் அது வர்றது வந்து இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். அதே மாதிரி எலுமிச்சைச்சாறு, எலுமிச்சைச்சாறு நம்மளோட கரும்புள்ளிகளை அழிப்பதற்கு உதவும். நம்ம மூக்கில் சிறிது எலுமிச்சைச்சாற்றை தடவி 10 நிமிஷங்கள் வரைக்கும் உலர விட்டுட்டு அதுக்கப்புறமா கழுவிடலாம். எலுமிச்சையில் இருக்கிற சிட்ரிக் அமிலம் அதிகப்படியான எண்ணெய் மற்றும் இறந்த சரும செல்களை உடைப்பதன் மூலம் மறுபடியும் கரும்புள்ளிகள் வருவதை தடுக்கும். அதே மாதிரி தேயிலை மர எண்ணெய், தேயிலை மர எண்ணெயில் ஒரு பருத்தி துணியை தடவி நம்மளோட மூக்கில் தடவணும். எண்ணெய் ஆன்டிமைக்ரோபியல் பண்புகளை கொண்டிருக்கிறதுனால இது கரும்புள்ளிகளுக்கு எதிராக செயல்படும். இது செய்தும் பொருந்தலை, இது நம்ம இந்த 5 வழிமுறைகளில் எதுவுமே நம்மளுக்கு செட் ஆகலை அப்படிங்கும்போது அதுக்கப்புறமா நம்ம ஸ்கின் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அவரோட வழிகாட்டுதலின்படி செயல்படுறது நல்லது. ஆனால் எதுவுமே நம்ம 1 or 2 times ட்ரை பண்ணிட்டு விடாமல் கன்சிஸ்டன்சியாக எந்த ஒரு இயற்கை இதுவுமே ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.